ஹாய், ஹலோ எவ்ரிவன். தமிழ்நாட்டில் ரீஜனல் ஸ்கீமில் இன்னும் 4 ஏர்போர்ட்ஸ் கட்ட போகிறாங்க. அதை பற்றி என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ரீஜனல் ஸ்கீம் அடிப்படையில் உடானோட ஒரு பகுதியில் இந்த வருஷம் நெய்வேலி, வேலூர், ராமநாதபுரம் அப்புறம் தஞ்சாவூர்னு இந்த 4 இடத்துலையும் ஏர்போர்ட்ஸை உருவாக்க மத்திய அரசு மணியை சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. சேலம் ஏர்போர்ட்க்கு 35 கோடி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதில் 15 கோடி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபெசிலிட்டிஸ்க்காக செலவிட்டிருக்காங்க. வேலூர், நெய்வேலி, தஞ்சாவூர்னு 3லேயும் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அடிப்படையில் 5 ஏர்போர்ட்ஸ் அடையாளம் காணப்பட்டு அந்த ஏர்போர்ட்ஸ் டெவலப் பண்ணப்பட்டு வருது. சேலம்க்கு 35 கோடியும், நெய்வேலிக்கு 30 கோடியும், வேலூருக்கு 44 கோடியும், ராமநாதபுரத்துக்கு 36 கோடியும், தஞ்சாவூருக்கு 50 கோடியும் கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணிடுச்சு. இந்த ஏர்போர்ட்ஸில் சேலம்க்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ளைட் சென்னையிலேருந்து வருது. அதோட ஃபெசிலிட்டியும் ஆல்ரெடி டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெய்வேலிக்கு 11 கோடியும், வேலூருக்கு 34 கோடியும், சேலம்க்கு 15 கோடியும் ஏர்லைனோட ஃபெசிலிட்டி ரெடி பண்ணுறதுக்கு ஏஏஐ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஏர்லைன்ஸ் சென்னையிலேருந்து சேலம்க்கு ஏரோப்ளைன் விட இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. திருச்சியிலேருந்து 4 ஹார்ஸ் தான் வேலூருக்கு. புதுச்சேரியும் நெய்வேலிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நெய்வேலியிலையும் வேலூர்லேயும் எல்லா வேலையும் முடிஞ்சு ஏர்போர்ட் ரெடியாக இருக்குது. இப்போது தஞ்சாவூர்லேயும் ராம்நாட்லேயும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூரில் ஏர்ஃபோர்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. பேசஞ்சர்ஸ்க்கான டெர்மினல் நீட்ஸும் டிராஃபிக் நீட்ஸையும் பில்ட் பண்ணணும். ஆனால் எதுவும் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. உடான் ஸ்கீம் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 37 ரூட்ஸ் ஏஏஐக்கு அவார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் 12 ரூட்ஸ் ஏர்லைன்ஸால் ஆப்ரேட் பண்ணப்படுது. ஏர்போர்ட்ஸ் ரெடியாக இருக்குது, ஆனால் ஏர்லைன்ஸ் ரெடியாக இல்லைன்னு அஃபீஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க. செலக்டட் ஏர்லைன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டை பின்பற்றாதனால ஏஏஐ 19 ரூட்ஸை கேன்சல் பண்ணிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.